फ्यूचर, ठीक है सिंपल फ्यूचर, सिंपल फ्यूचर के फॉर्म में सुनो, सिंपल फ्यूचर, सिंपल फ्यूचर सुनोगे। सब्जेक्ट विल सेल विल और सेल सब्जेक्ट है शाल वेयर अलग विल वी वन वर्ब वी वन वर्ब राइट, वेरी गुड, आई अप्रिशिएट यू, करता सोल्टिंग है, गुड। சரி, நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லுங்க. சொல்லுங்க, நான் ஒரு கடிதம், ஐ வில் என்னது ரீடு, நான் நான் எழுதுவேன்ன்றது எப்படி சொல்லுங்க, நான் எழுதுவேன் எப்படி சொல்லுங்க, ஐ வில் ரைட் அவர்கள் எழுதுவார்கள் எப்படி சொல்லுங்க, They will write. நான் எழுதுவேன், நான் நான் எழுதுவேன், I shall write. ஐக்கு வீக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், நீங்கள் ஷெல் பிரிட்டிஷ் இங்கிலீஷ், இப்போ வில் போடலாம், ஐ ஷெல் ரைட், நாங்கள் எழுதுவோம், வி ஷெல் ரைட், அவர்கள் எழுதுவார்கள் எப்படி சொல்லுவீங்க, They shall write. They shall write எப்படி போகிறோம், ஐக்கு வீக்கு தான் ஷெல், They will write. They will write. தே வில் ரைட், ஐக்கு வீக்கும் செல்லு மற்றதுக்கெல்லாம் வில்லு, தே வில் ரைட், தே வில் ரைட் அவர்கள் எழுதுவார்கள், என்ன எழுதுவாங்க, ஒரு கடிதம், தே வில் ரைட் லெட்டர்ஸ், தே வில் ரைட் லெட்டர்ஸ், மெனி லெட்டர்ஸ், ஏதாவது லெட்டர்ஸ் போடுங்க, தே வில் ரைட் லெட்டர்ஸ், அவர்கள் தே செல் ரைட் ஏ லெட்டர்னா கண்டிப்பாக அவங்க எழுதுவாங்க அப்படின்ற மாதிரி. ஆமாம், ஆனால் இப்போ அதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம், அதாவது ஐக்கு வீக்கும் செல்லு மற்றதுக்கெல்லாம் வில்லு, ஐக்கு வீக்கும் செல்லுக்கு பதிலாக பில்லு போட்டால் அது கன்ஃபார்ம் ஆகிடும், மற்றதுக்கெல்லாம் பில்லு, பில்லுக்கு பதிலாக செல்லு போட்டால் அது கன்ஃபார்ம் ஆகிடும், ரூல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க ஆனால் பேச மாட்டேங்குது, அதான் அர்த்தமாக இருக்கும். தே வில் ரைட், தே வில் ரைட் லெட்டர்ஸ், தே வில் ரைட் லெட்டர்ஸ் அவர்கள் கடிதம் எழுதுவார்கள் அப்படின்றாங்க, தே வில் ரைட் லெட்டர்ஸ், 10 லெட்டர்ஸ், 10 கடிதங்கள் எழுதுவார்கள், உதாரணம் சொல்லுங்கள், 10 லெட்டர்ஸ். இது எப்படி பேசி வயசில் மாற்றுறது, இது வந்து ஆக்டிவ் வயசு டென்சஸ், இது பேசிவ் வாய்ஸ் ஃபார்முலா எழுதி வச்சுங்க, பேசிவ் வாய்ஸ் ஃபார்முலா, சிம்பிள் ஃபியூச்சருக்கு பேசிவ் வாய்ஸ் ஃபார்முலா, ஷல் சப் அதாவது ஷல் அல்லது வில்லு எழுதுங்க, ஷல் அல்லது வில்லு ப்ளஸ் பி ப்ளஸ் வெர்ப் 3. இந்த ஒன்றே ஒன்று என்ன சேர்க்கணும்னா, இந்த பீன்ற வார்த்தை நம்ம சேர்க்கணும், என்ன செய்யணும், ஹலோ சார் என்ன சேர்க்கணும், புரியுங்களா, பி ப்ளஸ் வெர்ப் 3 என்ன சேர்க்கணும், பி ஷெல் இங்கே ஐ ஷெல் ரைட்ன்றதுக்குல, வி ஷெல் ரைட்ன்றதுக்குல, அது பக்கத்தில் என்ன பண்ண, இந்த வில்லுக்கும் ஷெல்லுக்கும் நடுவில் பின்னு ஒரு வார்த்தை சேர்க்குறேன், இப்போ சொல்லுங்க, இதை மாற்றுங்க, 10 லெட்டர்ஸ், லெட்டர்ஸ் ஆர் 10 லெட்டர்ஸ் எது வேணாலும் சொல்லுங்க, லெட்டர்ஸ் லெட்டர்ஸ் ஐ வி சப்ஜெக்ட் ஆகுது, அதான் வந்து நம்மளுக்கு ஐ ஷெல் போடணும், இங்கே இருக்கிறது அப்படியே வந்து இருக்குது லெட்டர்ஸ், மற்றவங்களாம் என்ன போடணும், ஹலோ சரி, முதல்ல லெட்டர்ஸ் ஏற்ற அவசரப்படக்கூடாது, இந்த தேவை என்ன மாறுது, ஐ மை மீ, யூ யுவர் யூ, வி அவர் எஸ், he his him she her her it it's it they them them mama they they are them they they are them them right அது மட்டும் என்ன பண்ணணும் பை 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 போடணும் அப்புறம் அப்புறம் தான் செய்யணும் ஃபார்முலா என்ன பேசி வச்சு ஃபார்முலா வில் வில்லார் சொல் வில்லார் செல் ப்ளஸ் பி இந்த சப்ஜெக்ட் ஐ வி ஐ வீன் போட்டால் ஷெல் போடலாம் இங்க ஐ வி வரல அப்போ என்ன பண்ணணும் வில் இங்க ஐ வீன் சப்ஜெக்ட் தான் வரல போடலாம் வில் போடணும் வில் போடலாம் வில் அப்புறம் தான் செய்யணும் லெட்டர்ஸ் வில் பி அடுத்து தான் செய்யணும்னு சொல்லாமல் நீங்கள் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சா போதுமா சார் சாமி தலை சார் மற்றவங்களுக்கும் தெரிய வேணாமா வில்லு போட்டீங்க அடுத்து தான் போடணும் அது சொன்னீங்க நீங்க இல்ல உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போதுமா மத்தவங்களுக்கு நீ தெரியப்படுத்துறது இல்லையா ஓகே சார் வில் பி அடுத்து என்ன பண்ணு சொல்லுங்க வி 3
குமார் வில் சிங் எ சாங் எப்படி சொல்லுங்க? குமார் வில் சிங் எ சாங் எப்படி சொல்லுங்க? மாத்துங்க. தெரியாது. வெரி எ சாங் வில் பி சங் பை குமார். ஷீ வில் distribute, she will distribute chocolate. இது எப்படி சொல்லுங்க? பேசி வச்சுல. She will distribute chocolates. என்ன சொல்லு? Chocolates will be distributed by will be distributed by her. என்ன மாறும்? She என்ன மாறும்? கொஞ்சம் கூகுள்ல போயிட்டு ஆக்டிவைஸ் பேசிவைஸ் எக்ஸாம்பிள் சென்டென்ஸஸ் போடுங்க. இன்னைக்கு போய் ரைட்டில் அது நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் வரும். சிம்பிள் ப்ரெசன்ஸு, சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர்னு போடுங்க. அது எக்ஸாம்பிள் நிறையா படிங்க. அப்போ உங்கள் டெஸ்ட்டு அது மாதிரி ஃபீலிங் கிடைக்கும். அது மாதிரி உங்களுக்கு யூஸ் ஆகிடும். இன்றைக்கி போய் அதை பார்த்து பண்ணிவிட்டு நாளைக்கு நீங்கள் உங்களோட ஃபீட்பேக் சொல்கிறீங்க. இப்போ கான்செப்ட் புரிஞ்சிட்டிங்களா? இப்போ சிம்பிள் ப்ரெசன்ஸ் ஃபார்முலாண்ணா சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபார்ம். ஐயோ தேவி என்னது வெர்ப் ஒன், ஹி ஷி டு வெர்ப் ஒன் கூட எஸ் இஎஸ் ஐஎஸ் பேசிவ் ஃபார்ம். சிம்பிள் ப்ரெசன்ஸ்க்கு ஆம் இஸ் ஆர் பிளஸ் வெர்ப் 3. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் சப்ஜெக்ட் வெர்ப் 2, அது பேசிவ் ஃபார்ம்ல வாஸ் அல்லது வேர் வெர்ப் 3. சிம்பிள் ஃபியூச்சருக்கு ஷல் அல்லது வில் பிளஸ் என்னது ஷல் அல்லது வில் பிளஸ் வெர்ப் 1 subject shall of the will plus verb 1. passive voice form lana shall of the will plus be plus verb 3. yara ortho solla paakanga paangala kada kada kya solla mudiyum? simple present solunga paakanga. ayyo devi ivan yes ah eppadi pa ayyo devi kuda yes yes enga mudiyum? ayyo devi kuda seda ayyo devi un adichirada yes it yes it unda yes 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 verb 1 kuda ayyo devi unda சப்ஜெக்ட் எப்படிமா வரும்? பேசி பேசிட்டு வாஸ் வேர் தானே போடணும். வாஸ் பிளஸ் வாஸ் அல்லது வேர் பிளஸ் வெர்ப் 3. சிங்கிளருக்கு எதுக்கு போடணும்? ப்ளூரலுக்கு எதுக்கு போடணும்? வாஸ் இது சிங்கிளா ப்ளூரலா? சிங்கிளரு வேர் ப்ளூரலு. சிங்கிள் சிங்கிளரு ப்ளூரலுக்கு வேற. சிம்பிள் ஃபியூச்சர் சொல்லுங்க. சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஷெல் பிளஸ் வெர்ப் 1 பேசி வைஸ் ஃபார்முலா வில் ஆர் ஷெல் பிளஸ் வெர்ப் 1 ஷெல் ஆர் வில். ஷெல் தான் முதல்ல சொல்லுங்க. சப்ஜெக்ட் ஷெல் அல்லது வில் வெர்ப் 1 பேசி வைஸ் பிளஸ் வெர்ப் 3 ஷல் அல்லது வில் பிளஸ் பிளஸ் பி பிளஸ் வி 3 வெர்ப். வி 3 வெர்ப் என்னன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபல் மெயின் வெர்ப். புரியுதுங்களா? வி 3 நீங்க என்ன பண்ணீங்கன்னா நாளை மறுநாள் மெயின், அதாவது மாலை செவ்வாய்க்கிழமை மெயின் வெர்ப் கேட்பான், 12 ஃபார்மாவும் கேட்பான். 12 ஃபார்மாவும் படிச்சுக்கணும். இப்போ சொல்லி கொடுத்த பேஷன்ஸ் ஃபார்மாவும் படிச்சுக்கணும், தரவாக இருக்கணும். அதுதான் அதே மாதிரி தான் கிளாஸ் எடுப்பேன். ஓகே, தேங்க்யூ.